வணக்கம் திருமழிசை ஆழ்வாரின் அற்புத வரலாற்றை இப்பொழுது நாம் பார்க்கலாம் திருமழிசை ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவராவார் தை மாதம் மக நட்சத்திரத்தில் திருமாலின் ஆயுதங்களுள் ஒன்றான சக்கரத்தின் அம்சமாக திருமழிசை என்னும் ஊரில் பிறந்தவர் முன்னொரு காலத்தில் அத்திரி அங்கிரசர் வசிஷ்டர் பார்கவர் முதலிய சப்த ரிஷிகள் மண்ணுலகில் தவம் புரிய மேலான இடம் யாது என்று பிரம்மாவிடம் வேண்டினர் அதற்கு நான்முகனும் அவர்களுக்கு சென்னை அருகிலுள்ள உள்ள என்னும் புண்ணிய பூமியை காட்டினார் அப்பொழுது பார்கவ முனிவர் யாகத்தில் பகவானை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது பகவான் தோன்றி அவரை நோக்கி முனிவரே உமக்கு சுதர்சன அம்சமாக ஒரு புத்திரன் தோன்றி உலக வழி காட்டுவான் என்று திருவாய் வளர்ந்து அருளினார் அதேபோல் பார்கவ முனிவர் மனைவியான கனக காங்கியும் கருவுற்று ஒரு பிண்ட ரூபத்தில் ஒரு குழந்தையை பெற்றாள் அதற்கு கை கால் போன்ற உறுப்புகள் இல்லாமல் இருந்ததால் அதை ஒரு மூங்கில் புதரில் விட்டு விட்டு மீண்டும் தவம் புரிய சென்று விட்டனர் அக்குழந்தையின் அழுகுரல் கேட்டு அன்னை ஸ்ரீதேவியும் பகவான் விஷ்ணுவுடன் வந்து அக்குழந்தையை எடுத்து ஆசிர்வதித்துவிட்டு சென்றனர் அவர்களின் அருளார் அக்குழந்தை ஞானமும் முழு வடிவமும் பெற்றது ஒரு அழகிய ஆண் குழந்தையாகி அழத் தொடங்கியது அச்சமயம் பிரம்பை வெட்டி கூடை கட்டி வரும் திருவாளனும் அவன் மனைவியும் அக்குழந்தையை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு பகவான் கொடுத்த வரம் என்று கருதி எடுத்து சென்றனர் என்ன விந்தை அக்குழந்தையை அவளே பெற்றாள் என்னும்படி அவள் மார்பில் பால் சுரந்தது அக்குழந்தைக்கு பால் அமுது கொடுக்க முயன்றபோது குழந்தை உணவு உண்ண மறுத்துவிட்டது அழுகையும் பேச்சும் இன்றி பூர்ண அங்க வளர்ச்சியுடன் பகவான் சிந்தனையில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து பலரும் வியந்தனர் பல நாட்கள் உணவு உண்ணாமல் இருந்தும் அதன் உடல்நிலை எவ்வித இன்றி நன்றாகவே இருந்தது இவ் அதிசயமான சம்பவம் ஊர் முழுவதும் பரவி பலர் அக்குழந்தையை காண வந்து சென்றனர் ஒரு நாள் குழந்தை பாக்கியமற்ற வயது முதிர்ந்த தம்பதியர் அக்குழந்தையை கண்டனர் அவர்கள் குழந்தைக்கு பக்தி விசுவாசத்துடன் கரந்த பசுவின் கொடுத்த போது அக்குழந்தை அதை ஏற்றுக்கொண்டது ஒரு நாள் முதியவர் ஒருவர் வந்து அக்குழந்தையை கண்டார் அக்குழந்தையின் முகத்தில் தெரிந்த ஞான ஒளியைக் கண்ட அவர் இது எம்பிரான் அருள் பெற்ற தெய்வ குழந்தை என்று குறிப்பிட்டு அக்குழந்தை மிச்சம் வைக்கும் பாலை அந்த வயது முதிர்ந்த தம்பதிகள் பருகினால் அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்று கூறினார் அதை போலவே அவர்களும் செய்து ஓர் ஆண்மகவை ஈன்றார் அக்குழந்தைக்கு கணிக்கண்ணன் என்று பெயர் சூட்டினார் கணிக்கண்ணன் வேதங்கள் சமய நூல்கள் அனைத்தும் நன்று கற்றான் அவன் திருமழிசை ஆழ்வாரின் நெருங்கிய நண்பனாகவும் நாளடைவில் அவரையே குருவாகவும் ஏற்றுக்கொண்டான் திருமழிசை ஆழ்வார் திருவல்லிக்கேணியில் முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வாரை சந்தித்தார் சகல சமய நூல்களையும் கற்ற திருவிழசை ஆழ்வாருக்கு இறை தத்துவத்தை பற்றி குழப்பம் ஏற்பட்டது அதை நீக்கி வைணவ பேரொழியை அவர் மனதில் விதைத்தவர் நம் பேயாழ்வார் ஆவார் சிவபெருமானும் பகவான் மீது ஆழ்வாருக்கு இருக்கும் பக்தியும் வைராகியத்தையும் சோதனை செய்து அறிந்த பின்னர் அவருக்கு பக்தி என்னும் திருநாமத்தை சூட்டி மறைந்தார் அதன்பின் பின் திருமணசை ஆழ்வார் பல காலங்கள் தவம் புரிந்தும் திவ்ய தேசங்களுக்கு சென்று அந்த கண்ணனை வாயார பாடியும் தரிசித்தும் வந்தார் அப்படியே அவர் அந்த எம்பெருமானின் உத்தரவின்படி நம் முதல் ஆழ்வாரான பேயாழ்வார் பிறந்த ஊரான காஞ்சிபுரம் சென்று அங்கு பலகாலம் தவம் கிடந்தார் தன் குருதேவர் காஞ்சியில் இருப்பதை அறிந்த கணிக்கண்ணன் அவரை சென்று நமஸ்காரம் செய்து பணிந்தார் கணிக்கண்ணனோடு திருமழிசை ஆழ்வார் சிறிது காலம் தங்கி திருவெட்காவில் குடிகொண்டுள்ள இரையாகிய யதோத்தகாரிக்கு கைங்கரியம் செய்து வந்தனர் அவ்வாறு இருக்கையில் அவர்களின் குடிலை தினமும் தூய்மை செய்து வரும் கைமாறு கருதாத வயது முதிர்ந்த பெண்ணை அழைத்து ஆசியளிக்க விரும்பினார் ஆழ்வார் வேண்டுவன கேள் என ஆழ்வார் கேட்க வயது முதிர்வால் ஏற்பட்ட ஏழாமையையும் அதனால் தன்னுடைய சேவை முழுமை அடையாமல் இருப்பதையும் கூற என்றும் இளமையாக இருக்கும்படி வரம் நல்கினார் ஆழ்வார் என்றும் எவனமும் ஈடில்லா எழிலும் பெற்ற அப்பெண்ணை கச்சியபதியில் அரசு புரிந்த பல்லவராயன் என்னும் அரசன் விரும்பி வனம் புரிந்தான் பன்னாட்கள் கழிந்தும் மாறாத தன் மனையாளியின் யவனத்தின் காரணம் வினவ அப்பெண் ஆழ்வாரின் புகழை எடுத்துரைத்தாள் அரசன் ஆழ்வாரின் சீடரான கனிக்கண்ணனிடம் தன் விருப்பத்தை சொல்ல ஆழ்வார் ஒரு நாளும் அரசனின் இவ்வற்ப ஆசைக்கு அருளமாட்டார் என்று பதிலளிக்க குறைந்தபட்சம் தன்னை ஏற்றி கவிதையாவது பாடுமாறு கனிக்கண்ணனை வேண்ட அவர் நாராயணனையன்றி எந்த நரனையும் பாடேன் என கூறி திருமாலை பாடினார் கோபமுற்ற அரசன் கணிக்கண்ணனை நகரை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான் யாவும் கேள்வியுற்ற அவருடைய குரு திருவிழசை உம்முடன் நானும் வருவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் கச்சிபதி கோவிலுக்கு சென்று ஆண்டவனை நோக்கி கணிக்கண்ணன் போகின்றான் காமரு கஞ்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன்றன் பை நாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று பாடினார் திருமலசை ஆழ்வார் உடனே அந்த பகவானும் தன்னுடைய நாகப்படுகையை சுருட்டிக்கொண்டு ஆழ்வாருடன் புறப்பட்டார் கமலக்கண்ணன் அந்த ஊரை விட்டு சென்றதால் காஞ்சி மாநகரம் தன் பொலிவையெல்லாம் எழுந்து ஒரே நாளில் நலிவுற்று விட்டது மறுநாள் காலை பணியாளன் ஒருவன் விரைந்து வந்து மன்னனிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினான் அனைத்தையும் அறிந்த மன்னன் தன் தவறை உணர்ந்து அவர்களை தேடிச் சென்று அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர்களை மீண்டும் கச்சே திரும்பும்படி வேண்டினார் அவர்களும் மன்னன் கூற்றுக்கு இசைந்து காஞ்சிபுரம் செல்ல முடிவு செய்தார் கனிக்கண்ணன் போகொழிந்தான் காமரு பூ கஞ்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணி உடைய சென் நாப்புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் ஒன்றன் பையனாக பாய்படுத்துக்கொள் படுத்துக்கொள் என்று வேண்ட திருமகள் நாதனும் அவ்வண்ணமே செய்தான் அவ்வாறு அவர்கள் ஒரு நாள் தங்கியிருந்த இடம் ஓர் இரவு இருக்கை என்று அழைக்கப்பட்டு இன்று மருவி ஓரிக்கை என அழைக்கப்படுகிறது தன் பக்தர் ஓரடி அவரை நோக்கி வைத்தால் அந்த ரக்ஷகன் நம்மை நோக்கி நூறடி வைப்பார் என்பது எத்தனை உண்மை இப்படி ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்ததால் அவரை சொன்ன வண்ணம் செய்த எதோத்தக்காரி பெருமாள் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாறு பல அற்புதங்களை செய்த பின் திருமணசை ஆழ்வார் தேவ அனுமதி பெற்று காஞ்சியை விட்டு குடந்தையில் கும்பகோணத்தை குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ அமுத பெருமாளை தரிசிக்க புறப்பட்டார் அங்கு பகவானை அகம் குளிர தரிசித்து அவர் கல்யாண குணங்களை குறித்து தொன்னூற்றாறு பாசுரங்கள் நான்முகன் திருவந்தாதி மற்றும் திருச்சந்த விருத்தம் என்னும் பாடல்களை பாடி அருளினார் மேலும் இரண்டாயிரத்தி முன்னூறு வருடங்கள் அந்த பகவானின் நாமங்களை தியானம் செய்து வாழ்ந்து வந்தார் இப்படி ஆழ்வார் உலகில் மொத்தமாக நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பகவான் நாமங்களை பிரச்சாரம் செய்துவிட்டு பின் அந்த பகவான் திருவடி ஆழ்வாரின் வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் பல விஷயங்கள் அறிந்து கொள்ள முடியும் பக்தியோடும் அன்போடும் அவனை வழிபட்டால் அந்த பக்த ரக்ஷகன் தன் பக்தரை பின்தொடருவார் எப்பொழுதும் கைவிடுவதில்லை என்பது உண்மை ஆழ்வார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வாழ்ந்து எல்லா நூல்களையும் சமயங்களை முழுவதும் ஆராய்ந்து நமக்கு அந்த பரம்பொருளான அந்த பகவானை நமக்கு எளிமையாக வழிபட பல பாடல்களை பாடி கொடுத்துள்ளார் நாம் அவர் போல நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வாழ்வது சாத்தியமில்லை ஆய்வு செய்யவும் நேரமில்லை நமக்கு இருக்கும் மிகவும் சிறிய நேரத்தை பயன்படுத்தி அவர் காட்டிய வழியில் அந்த கமல கண்ணனை வாயால பாடி மனதார மகிழலாம் அன்புடன் நந்தாதி தொன்னூற்றாறுத்தான் வாழியே அழகாரும் திருமழிசை அமர்ந்த செல்வன் வாழியே இன்பமிகுதையில் மகத்திங்குதித்தான் வாழியே எழுச்சந்த விருத்தம் நூற்றி இருபத் தீதான் வாழியே முன்முகத்தில் வந்துதித்த முனிவனார் வாழியே முழு பெருக்கில் பொன்னியெதிர் மிதந்த சொல்லோன் வாழியே நண்பூவியில் நாலாயிரத்தேழு நூற்றான் வாழியே நங்கள் பக்தி சாரான் இரு நற்பதங்கள் வாழியே இத்துடன் திருமணசை ஆழ்வாரின் அற்புத வரலாற்று நிறைவடைந்தது இனி அடுத்ததாக நம் ஆழ்வாரின் அற்புத வரலாற்றை பார்க்கலாம் நன்றி வணக்கம்